வெல்கம் டு எவரிஸ் குக்கிங் மெத்தட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டொமேட்டோ வெஜ் பாஸ்தா. இது பார்க்கக்குள்ளே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாளைக்கே இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே தக்காளி எடுத்திருக்கேன், இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். சுடுத்தண்ணியில் போட்டு நம்ம கொஞ்சம் பிளான்ச் பண்ணிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். அப்புறம் பட்டாணி கொஞ்சம் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பார்த்தீங்கன்னா தோலை இந்த மாதிரி எடுத்து நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி விழுத அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தாவை வேக வைக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு சுடுதண்ணியில் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கிறேன். பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அந்த பதம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் உடனே எடுத்துருங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அதை. இப்போ பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு கொஞ்சம் நறுக்கின பூண்டு ஆயிலில் போட்டு வைக்குங்க. அப்புறமா சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், நல்லா தட்டி போட்டிருக்க சோம்பு. நான் சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், 1 பெரிய சைஸ் வெங்காயம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா மஞ்சள் தூள் கலருக்காக, பிளான்ச் பண்ணி வச்ச பட்டாணியும் துருவின கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் துருவி போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம தக்காளி விழுது, வேக வச்ச தக்காளி விழுது கொஞ்ச நேரம் இது கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள், இதுவும் கலருக்காக தான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டாலே உங்களுக்கு கலர் வந்து சூப்பராக இருக்கும். உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க, உப்பு கம்மியாகவே போடுங்க, ஏன்னா நம்ம பாஸ்தாலே உப்பு போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாஸ்தாவும் அந்த மசாலாவும். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு கலங்க. ஒரே கரண்டியில் பண்ணிங்கன்னா பாஸ்தா உடையறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து நான் இந்த மாதிரி டைப் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த மாதிரி டைப்பில் பாஸ்தா டிசைனாக நிறையா வந்துருச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் நூடுல்ஸ் மசாலான்னு தனியாக பேக்கெட்டில் விற்கும், அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் பாஸ்தாக்கு. உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வாங்கி போட்டுக்கோங்க. இதுதான் அந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் மசாலான்னு விற்கும் கடையில். அப்புறமா பெப்பர், ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே லாஸ்ட்டாக ஆலிவ் ஆயில் விடுற 2 to 3 டேபிள்ஸ்பூன். இது வந்து ஒரு டிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாசினஸ் தரும். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு டொமேட்டோ வெஜ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு சீக்கிரமாக காலி பண்ணிவிடுவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.